கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீமதி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஹேரை எப்படி ப்ராப்பராக ட்ரை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்மளுடைய ஹேரை எப்படி ப்ராப்பராக வந்து காய வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்போ ஆடியோஸ் போடுறேனும், அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதாவது சிமிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய ஹேரை நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹேர் வந்து செம்ம ஈரமாக இருக்குது. ஸோ ஹேரை நம்ம துண்டால் நல்லா தட்டி காய வைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம தட்டும் போது நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ண பிறகு. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கையால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தண்ணி எல்லாமே எடுத்துடலாம். முடியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது வந்துடும். ஸோ முடிஞ்சிருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போது ரொம்ப சுடு தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சுடு தண்ணியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்பவே ஃபால் ஆகும். ஸோ வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி என்னுடைய ஹேரில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எல்லா தண்ணியுமே எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மலாக இந்த மாதிரி துண்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் டீஷர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காட்டன் டீஷர்ட் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே ஆகாது. இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விடும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி எல்லாமே நம்மளுக்கு டீஷர்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகும், ரொம்பவே ஹேர் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண பிறகு நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ துண்டால் நம்ம வந்து ஹேரை தட்டுறது அப்படி இல்லைன்னா தேய்க்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நிறையா ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி ஹேரில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே எடுத்துடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ தண்ணி வந்து சொட்டு சொட்டாக விழுற அளவுக்கு இல்லை, 80% நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஹேர் சீரம் இருந்தது அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஹேர் சீரமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த ஹேர் சீரமோட ரிவ்யூ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணாலுமே ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ட்ரஃப் வந்து நிறையா வரும். இந்த மாதிரி ஹேரில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேரை இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமே நான் ஹேர் சீரமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் சீரம் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் சீரம் அப்ளை பண்ணும் போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஹேர் சீரமாக அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஹேர் சீரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூவாக நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய ஹேரை நல்லாவே நான் காய வச்சுட்டேன், வெயிலில் தான் நான் வந்து காய வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டீடாங்கிள் பண்ண போகிறேன் என்னுடைய ஹேரை. ஸோ எப்போவுமே நம்ம எடுத்தோடனே சீப்பால் சீவக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக கையிலேயே நம்ம சிக்கெடுத்து விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் அவ்வளோவா ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு
ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அவ்வளோவா ஆகாது, டேண்ட்ரஃப் வராது. ஸோ மெயினாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் நிறையா ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பல்சீப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிக் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கையிலேயே எடுத்தனால அவ்வளோவா சிக் இல்லை. ஸோ லைட்டாக இருக்கிற சிக் எல்லாமே இந்த மாதிரி எடுத்துடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹேர் கேர் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கார்ட்ஸ்லேயுமே கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லாவே சிக் எடுத்துட்டேன். ஸோ என்னுடைய ஹேர் வந்து நல்லாவே ஷைனியாக, ஸ்மூத்தாக, சில்கியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ்கிட்ட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் அண்ட் டெல் தன் பை ஃப்ரம் ஸ்ரீமதி. பை பை.